Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. இன்னைக்கு சத்துமாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் கவர்மெண்ட்டில் கிடச்சிருக்கிற சத்துமாவு வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகரை வந்து கேரமல் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் கரெக்டாக 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுகர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு கேரமலாகி வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே நிறைய ஹெல்த் மிக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது, கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சுகர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேரமல் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த பாத்திரத்தில் நீங்கள் புட்டிங் வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் இதுக்கு எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரௌன் கலரில் கேரமல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேன்லேயே வந்து செட் ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் கேரமல் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் கரெக்டாக 1/2 கப் வந்து சத்துமாவு ஆட் பண்ணிடலாம். இது வந்து கவர்மெண்டில் கிடைச்ச சத்துமாவு தான். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆர்டினரியாக உள்ள சத்துமாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 எக் வந்து இது கூடவே சேர்த்துடலாம். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 3 எக்குமே சேர்த்துட்டேன். கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் சத்துமாவுனால அதில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே லைட் சூடாக இருக்கக்கூடிய பால் வந்து 1.5 கப் சேர்த்துக்கோங்க. ஆறின பால் சேர்க்க வேண்டாம், லைட் சூடாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே கேரமல் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்துக்கு மேலே இதை ஆட் பண்ணிடலாம். வேணும்னா லைட்டாக ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு பிளேட் ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த பேனோட லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதை வந்து இட்லி குக்கரில் கூட பண்ணிக்கலாம், இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 30 to 35 மினிட்ஸ் கிட்ட ஆகும், அது வரையும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து 1 35 மினிட்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. இல்லை கத்தி ஏதாவது ஒன்று வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த விளிம்பை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி கமத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக சத்து மாவுலேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.